ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒடிஷா பக்கத்தில் பாலசோர் அப்படிங்கிற இடத்துல ரயில் விபத்து நடந்தது. எல்லாருக்கும் தெரியும், அதில் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக்கிறோம். அந்த விபத்தில் உயிர் இழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது டிக்கெட் புக் பண்ணும்போது, ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனை நீங்கள் இனிமேல் செலக்ட் பண்ணியே ஆகணும். இதுவரை இது பண்ணாதவங்க இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இதை பண்ணிடுங்க. நீங்கள் இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். வெறும் 35 பைசா நீங்கள் உங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது வெறும் 35 பைசா நீங்கள் செலவு பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இனிமேல் ஏற்படக்கூடாது, இந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் ஆக்சிடெண்ட் எதுவும் நடந்தது அப்படின்னா, அதில் விபத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 லட்சம் இன்சூரன்ஸ் காப்பீடு தருவாங்க உயிரிழந்த குடும்பத்துக்கு. அதில் உங்களுக்கு பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கை இல்லை ஒரு கால் எதுவும் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்க. பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் கொடுப்பாங்க. உங்களுக்கு காயம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவாக 2 லட்சம் கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மார்ட்டல் ரிமைன்ஸ், அதுக்கு வந்து 10,000 ரூபா கொடுப்பாங்க. இது வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட் செக்ஷன் 124-124A ரயில்வே ஆக்ட் 1981 அது செக்ஷன் கீழே கவர் ஆகும். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பேசஞ்சர் டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் இருக்கும், அதுக்கு கீழே பாருங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டு யூ வாண்ட் டு டேக் ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 35 பைசா ஒரு நபருக்கு 35 பைசா நீங்கள் பே பண்ணால் போதும். இதில் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்ளை ஆயிரும். நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் டிக்கெட் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் ஒரு லிங்கோட. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் அதில் கொடுத்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறவங்க நேம் அதில் காட்டும், அவங்களுக்கு நீங்கள் யாரை நாமினியாக போடுறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதில் நாமினி நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நாமினி ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆயிரும், அதான் உங்களுடைய பாலிசி காப்பி. சப்போஸ் இந்த மாதிரி ஏதும் ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படின்னா அந்த பாலிசி காப்பி, அதாவது நீங்கள் அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் யாரை நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு போய் சேர்ந்துடும். இதன் மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்தினருக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு. அதனால் நீங்கள் இனிமேல் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் எஸ் கொடுத்து புக் பண்ணுங்கள். வெறும் 35 பைசாவில் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதற்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.